தமிழில் சீரியல் பார்க்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மக்களோட ரசனைக்கு ஏற்ப சீரியல்களும் நாளுக்கு நாள் புது வரவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு சேனலும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு டிஆர்பி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக புது புது சீரியலை கலை இருக்கிறாங்க. புது புது நடிகர்கள் புது புது கதைக்களத்தை வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சீரியல்கள் வந்து நெடுந்தொடராக ஒளிபரப்பட்டிருந்துச்சு. அதாவது ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு வரை ஒளிபரப்புறத வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி வந்து குறைஞ்சி வந்துச்சு. ஆனாலும் சன் டிவியில் சில சீரியல் விதிவிலக்காக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா 4-5 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸ்டோரியை. அதையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் குறை கூறினாலும். ஆனால் இந்த சீரியல்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்திலே வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நிலைமையில இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வெப்சீரிஸ் தான். வெப்சீரிஸில் வந்து நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மக்களோட எண்ணிக்கை அந்த பார்வையாளர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டோரியும் ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்றாங்க. அதாவது 20-25 எபிசோட் மட்டும்தான் வெப் சீரீஸில் இருக்குது. இதனால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. கதைக்களத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவும் கொண்டு போகாமல் மிதமாகவும் கொண்டு போகாமல் மீடியமாக கொண்டு போய் முடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் அதை வந்து எந்த டைம்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா வெளியிடுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கே போனாலும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு எபிசோடையும் எந்த டைம்னாலும் பார்த்துக்கலாம். ஆனால் வந்து சில டிவியில் ஒளிபரப்புகிற சீரியல் என்ன தான் யூடியூப்பில் வந்தாலும் நிறைய எபிசோட் இருக்கிறனால அவங்களுக்கு கதை எப்படி கொண்டு போகணும்னே தெரியல. அதனால சில சமயங்களில் வந்து கதை இழுக்கணும் அப்படிங்கிற பேரில் லாஜிக்கே இல்லாமல் வைக்கிறாங்க. அதையும் வேறு வழி இல்லாமல் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இனிமேல் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி திரையில் நடித்து ரொம்ப ஃபேமஸான நடிகைகள் கூட அதுக்கப்புறம் மார்க்கெட் இழந்து போய் வெப் சீரிஸ் பக்கம் போயிடுறாங்க. வெப்சீரீஸில் பார்த்திங்கன்னா சமந்தா, ஸ்ருதிஹாசன், தமன்னா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெரிய பேச்சு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்தில் அவங்க நடிக்கவும் போகிறாங்க. இந்த மாதிரி வெப்சீரிஸ் வந்து மக்கள் மத்தியில் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம் வந்து எபிசோடோட எண்ணிக்கை வந்து கம்மி. எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால மக்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல கதையை கொண்டு போய் நகர்த்தி அதுக்கப்புறமா முடிச்சிடுறாங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப சீக்கிரத்தில் வர்றதுனால பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுனால சீரியல்களை வந்து அதாவது மெகா சீரியல்கள் அப்படின்னு ஒளிபரப்பப்பட்ட சீரியல்களையே எபிசோடை முடிக்கிறாங்க. இப்போ கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க மலர் தறி அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே முடிவுக்கு கொண்டு வரப்போகுது. அதையும் பார்த்திங்கன்னா நெடுந்தொடராக தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டேரக்டரும் தயாரிப்பாளரும் நினச்சிருக்காங்க. ஆனால் வெப்சீரிஸ் மோகம் நாளுக்கு நாள் அதிகரிக்கனால கதையை இழுக்க வேண்டாம், டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவிலையும் இதே மாதிரியான கணக்கில் நிறைய சீரியல்கள் இருக்குது. ஆனாலும் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. எப்போ அவங்களோட எண்ணம் வெப்சீரிஸ் பக்கம் போகுதோ அப்போ கண்டிப்பாக சீரியல்களை முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நல்லாவே கொண்டு போவாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெப்சீரிஸ்னால மெகா